ஓகே கேஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். அண்டு நேற்று பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்மளால் வீடியோ பண்ண முடியல. நீ இன்னைக்கு கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நேற்று நம்ம டிராக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புகை வந்துருச்சு வண்டியிலிருந்து. அது என்ன இஷ்யூ அப்படின்றது நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தவங்களுக்கு கிளியராக புரியும். அதில் சில பல ஹேட் கமெண்ட்ஸ் நிறைய நான் பார்த்தேன். ப்ரோ நீங்கள் ரைடு போக மாட்டீங்க, ரைடு கேம் கிளம்ப மாட்டீங்க, ரைடே நீங்கள் பண்ண போகிறது இல்லையா அப்படின்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வருது. பட் நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், கண்டென்ட்டுக்காக ஃபேமிலி விட்டு கிளம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே நான் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் அதுக்கான வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. டயர்ஸ் சேஞ்ச் பண்ணேன், லக்கேஜ் வாங்கினேன், ரைடிங் கியர்ஸ் புதுசாக வாங்கினேன், எல்லாமே பிளான் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன். பட் கிளம்புறதுக்கு ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது, அதை நான் வீடியோ நம்ம பேசலாம். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரிகார்டிங் தளபதி 67 தான் இந்த வீடியோ இருக்க போது. நேற்றே இந்த நியூஸ் வெளியே வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்கும் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னது அப்படின்னா, நம்ம டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி செட்டில் போயிட்டு நம்ம விஷாலை மீட் பண்ணியிருக்காரு. ஸோ மார்க் ஆண்டனி நம்ம விஷால் அவர்களோட படம், அடுத்த படம். ஸோ அந்த செட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவர் மீட் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ இது என்ன ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது அப்ராக்சிமேட்டாக யோசிக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி 67 நம்ம தளபதி கூட நடிக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தைக்கு தான் லோகேஷ் போயிருக்காரு. அது டிஸ்கஷனுக்கு தான் போயிருக்காரு, வேறு எந்த ரீசனுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அஃபிஷியல் அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபேன்ஸில் பயங்கர ஹாப்பி. ஸோ ஐ திங்க் விஷால் அவர்கள் தளபதி கூட நடித்ததே கிடையாது. அவங்க ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரெண்டுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இமேஜஸ்லாம் போட்டு ஃபேன் மேட் போஸ்டர்ஸ்லாம் ரெடி பண்ணி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி ஓகே, டைம் கிடச்சது, அந்த வீடியோ நம்ம அப்டேட் பண்ணிடலாம். நேற்று வந்து அப்டேட் தான், டிலே தான் எனக்கு புரியுது. சரி ஓகே, இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ போட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் மெயினாக இது பண்ணுறேன். அண்ட் வாரிசு சிங்கிளாக இன்றைக்கி ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து பயங்கர ஹைப் கிரியேட் பண்ணாங்க, எதனாலும் தெரியல. ஸோ ஒரு பக்கம் தளபதி அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்டிங், இப்போ 67 ஹேஷ்டாக் தான் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது. அண்டு இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் ஸ்டார்ட் ஆக போகுது. December 5-10 இந்த ஒரு டேட்டில் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம சவுத்தில் தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சில நியூஸ்லாம் வெளியே வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக விஷால் அவர்கள் பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்லவே மாட்டார். அண்டு பார்ப்போம் அப்டேட் எப்போ கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. திவாலி முடிஞ்சிருச்சு, இந்த நவம்பர் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்டு இந்த மாதம் ஒரு 1 week பயங்கரமாக மழை இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு சின்ன ஷூட் விஷயமா ஒரு சின்ன விஷயமா தான் சென்னையில் இருக்கேன் நான், இன்னும் வீட்டுக்கு கிளம்பலை. ஸோ நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு 1 week பார்த்தீங்கன்னா நம்ம ரைடு பண்ணுறோமா இல்லை, எத்தனை நாள் ஆகும் இன்னும் ரைடு பண்ணுறது எல்லா விஷயம். ஏன்னா நம்மளை மீட் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரைடு எப்போ போகிறீங்க, ரைடு எப்போ போகிறீங்க தான் கேட்குறாங்க. அடுத்த ரைடு எப்போ போகிறோம், ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் ரைடு வீடியோஸ் பார்த்து அப்படின்னு எனக்கே புரியுது. பட் ஒரு விஷயம் கண்டினியூஸாக பண்ணிட்டு நடுவில் ஒரு பிரேக் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்களும் புரிஞ்சிக்கணும். நம்ம ரைடு போகிறதால ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது, வண்டி எடுத்துன்னு போயிட்டே இருக்கலாம் நம்ம ஜாலியாக. நானும் நிறைய இடத்த போய் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும், உங்களுக்கும் கண்டென்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். பட் போகலை அப்படின்னா அது வீட்டில் ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல, நம்ம அதையும் ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஸோ அது ஹேண்டில் பண்ணாமல் அப்படியே பொறுப்பு இல்லாமல் விட்டு நம்மளால் போக முடியாது. பட் நிறைய பேர் இது புரிய மாட்டேங்குது, கமெண்ட் ஈஸியாக போட்டு விட்டுறாங்க சில பேர், ரைடே நீ பண்ண மாட்டேன் அது இதுன்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கு அது கஷ்டம் இருந்தால் தெரியும். ஏன்னா ஈஸியாக நான் கூட ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை போட்டு விட்டலாம், ஆமாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் ஏன் போடலை அப்படின்னா சில பேர் இன்னும் புரிஞ்சு வச்சுருக்காங்க. பட் கிளம்பும்போது எப்போவும் வீடியோஸ் பண்ணுற மாதிரி வரும்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் இட். அண்ட் சாரி கொஞ்சம் டிலே ஆகுது ரைடு கிளம்புறதுக்கு. நம்ம வெளியே வந்தாலே நம்ம வண்டி பார்த்தாலும் நம்ம ஹெல்மெட் செட்டப்பில் பார்த்தாலே ப்ரோ ரைடுக்கு போகிறீங்களா, எங்கே போகிறீங்க, எப்போ போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை வச்சிருக்கும் போது அதை ட்ரஸ்ட்டு நான் உடைக்க விரும்பலை. ஸோ நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம் ஈவெண்ட் போனப்போ கூட, அந்த கூகுள் ஈவெண்ட்டு கூட சில பேர் கேட்டாங்க ரைடு வீடியோஸாக வரது இல்லையா ப்ரோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அவங்களுக்கு அந்த ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ணேன். லடாக் போகிறதுன்னு 30 நாள் வீட்டு விட்டு போகிறது தான் பெரிய டாஸ்க்கு. ஒரு 5-6 நாள் தான் ஃபைன். பட் 5-6 நாள் ஆல்ரெடி நிறைய பேர் நம்ம போயாச்சு இந்த ஒரு 4-5 இயர்ஸ் கெரியரில், கேரளா, மூணார், அது இதுன்னு. பட் ரெண்டு விஷயம் மைண்டில் ஓடுது, லெட்ஸி எது நம்ம ப்ராப்பராக பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். சேஃபாக இருங்க, சென்னையில் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். வெல்கம் டு காதல் கிளவுன். சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? அது ஒன் சைட் லவ்வா இல்ல டபுள் சைட் லவ்வா இல்ல இருக்கிற லவ்வா பிரிச்சு வைக்கணுமா? இங்க எல்லா செவிகளும் உண்டு, உன்னை பார்த்தாலே தெரியுது ஒன் சைட் லவ் தானே. சரி, வாலோட இன்ஸ்டா ஐடி கொடு. ஸ்வேதா ஸ்வீட் ஹார்ட். பொண்ணு சூப்பரா இருக்காளே, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுமா? எனக்கு 2 அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க, உன் கூடையே இருந்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துருவாங்க. நாளைக்கு அந்த பொண்ணு உன்னோட ஆளு. உதர் தேகோ.